மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பாரதி கண்ணம்மா ராஜாராணி மகாசங்கமத்தோட. இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம சூப்பரான ஒரு எபிசோட். கிட்டத்தட்ட பிரவீன் பெனட் சார் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் மூவி எடுத்து வச்சிருக்காரு. அவ்வளோ சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸோட உள்ள எபிசோடு இன்னைக்கு எபிசோட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த எபிசோடை யாருமே. ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வச்சு நம்மளோட பாரதி வந்து லெஃப்ட் ரைட் வாங்குவார். ஸ்டார்டிங்கில் போயிட்டு வெண்பாட்டை கதைக்கும் போது சொல்லுவார், எனக்கு இந்த போட்டியிலலாம் இவங்க வின் பண்ணுறதை பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்குது. எங்கே இவன் முழு போட்டியிலையுமே வின் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துட்டான்னு சொன்னால் அவள் தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சுருவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரதி சொன்ன உடனே வெண்பா சொல்லுவாங்க, அப்படிலாம் பயப்படாத, அவள் ஸ்டார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தவ, இந்த முறை போட்டியில் மட்டும் கடைசியாக வந்தா அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நான் தான் அது சாப்பிடல கரப்பம் பூச்சை கலந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாரதி கோபம் வரும். என்னதான் இருந்தாலும் கூட நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அது சின்ன பசங்க சாப்பிட்ற சாப்பாடு இல்லையா, அதில் போய் நீ கரப்பான் பூச்சை கலந்துட்ட சாப்பிட்ருந்து மேபி இதை பார்க்காம யாராவது சாப்பிட்டு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருந்தால் என்ன பண்ணுறது, இந்த உயிரோடு விளையாடுற வேலையெல்லாம் வேணாம், நீ காலேஜிலேருந்தே அப்படித்தான் குறுக்கு வழியில் தான் முன்னேற பார்க்குற அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப திட்டிட்டு இந்த மாதிரிலாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் வெண்பா வந்துட்டு நாம் எத்தனையோ கொலை பண்ணியிருக்கோம், அதெல்லாம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பாரதி வந்துட்டு என்ன தான் வந்துட்டு கண்ணம்மா மேலே கோவம் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபுட் பாய்சன் ஆகிற சாப்பாட்லாம் எதுவும் கலக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிடிக்காமல் வந்துட்டு திட்டிட்டு போயிடுவார். ஸோ வில்லங்கம் பண்ணாத அப்படிங்கிறத வந்துட்டு நாசுக்காக சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அதுக்கு அடுத்த சீனில் வந்துட்டு நம்மளோட துளசி வந்துட்டு சௌந்தர்யாவை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி சொல்லுவாங்க, நம்மளோட லக்ஷ்மி பாப்பா இருக்காங்களே அவங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து வளர வளர எதிர்பார்ப்புகள் கூட இருக்குது. அவள் வந்துட்டு வசதியாக வாழணும் ஆசைப்பட்றா, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல உடுப்பு, நல்ல வசதியாக நம்ம லைஃப் வேணும்னு ஆசைப்பட்றா. அது எதையுமே கண்ணம்மாவால் கொடுக்க முடியாது, ஆனால் அவள் அது வேணும்னு எதிர்பார்க்குறா இல்லையா. நீங்கள் வேணால் லக்ஷ்மி பாப்பாவை கூட்டி கொண்டு போய் உங்கள் கூட வச்சு வளங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சௌந்தர்யாட்ட சொன்னோடனே சௌந்தர்யா வந்துட்டு இது எல்லாமே நடந்தால் சந்தோஷம் தான், ஆனால் இதுக்கு அவள் ஒத்துக்க மாட்டாளே கண்ணம்மா அப்படின்ன உடனே கண்ணம்மா ஒத்துக்க மாட்டா, ஆனால் நீங்கள் பேசினா மேபி ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு பார்ப்போம் பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருமே கலைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு சின்ன பசங்க வந்து பொண்ணுங்க வந்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்ட்ட ரெண்டு ரவுடி வந்துட்டு சண்டை பிடிப்பாங்க, கிண்டல் பண்ணிவிட்டு நக்கல் பண்ணிவிட்டு எங்கள் கூட வந்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த உடனே அந்த இடத்துக்கு வர கண்ணம்மாவும் நம்மளோட சந்தியாவும் வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோவப்பட்டு போய் திட்டுவாங்க. இந்த இப்பெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ரவுடிசம்லாம் இங்கே வேணால் நீங்கள் போங்க, அது ரெண்டு சின்ன பொண்ணுங்களும் உங்கள் கூட வம்பி இழுச்சா எல்லாத்தையும் விளையாடிட்டு இருந்தாங்க தானே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உடனே வந்துட்டு இந்த சீரியல் பேர்லாம் சொல்லுவாங்க, ஆ இந்த பாடுற பாரதி கண்ணம்மா வந்துட்டாங்க, ராஜாராணி வந்துட்டாங்க, ராஜாராணி தான் பெரிய மகாராணியா, பாரதி கண்ணம்மானா கண்ணம்மானா பெரிய இவளான்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்த உடனே வந்துட்டு கோபம் வந்துடும் ரெண்டு பேருக்கும். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அந்த பாலை வச்சு என்ன பண்ணியிருப்பாருன்னு சொன்னால் வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு முடிஞ்சால் எடுப்பாப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த உடனே நம்ம சந்தியா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஓங்கி ஒரு எத்துவாங்க, எத்தின உடனே பால் கீழே விழுந்துடும். ஸோ ரெண்டு பேருக்குமே மாறி மாறி ரெண்டு பேருமே போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அந்த பொண்ணுங்களை வந்து கவனமாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டு நம்மளோட சந்தியாவும் கண்ணமாக சொல்லுவோம் நாமளும் கவனமாக இருக்கணும், என்கிட்ட அவங்க திரும்பி வரலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போகிற சந்தியா வந்து நம்ம சரவணன் போய் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நீங்கள் பேர் கெடுக்க வேணாம்னு சொன்னீங்க, இப்படியெல்லாம் நடந்துருச்சு இன்றைக்கி எனக்கு அதை பார்த்தோன்னே கோவம் வந்துச்சு நான் அடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் சரவணன் அப்போ கேட்பார், மேபி இப்போ வந்து கண்ணம்மா தனியாக கண்ணம்மாக்கு எதுவும் பிரச்சனை வந்துடலாம் இல்லையா, வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வந்துட்டு அந்த ரவுடி பசங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களோட கேங் ஒன்று கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வந்து நம்ம கண்ணம்மா கிட்ட வம்பு இழுத்துட்டுருப்பாங்க, ஏ இவ தான் எனக்கு அடிச்சா அப்படின்னு நினைக்கி நீ என்ன பெரிய இவளை அப்படி இப்படின்லாம் அடிச்சிங்காமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வா எங்கள் ஏரியாவுக்கு நான் ஒன்று கொண்டு போய் வச்சு என்ன செய்ய போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க போன உடனே நம்மளோட சரவணன் வந்து செம்மையாக ஒரு ஃபைட் பண்ணுவார். ரொம்ப சூப்பரான ஃபைட் சீன் ஒன்று போயிட்டுருக்கும். ஸோ ரொம்ப பெரிய ஃபைட் போயிட்டுருக்கும். நம்மளோட சந்தியா வாய்ப்புள்ள ஈ போய் காதுக்குள்ளால் வராத குறையா அப்படி இருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு இருப்பாங்க இந்த ஃபைட் எல்லாமே நடக்கிறது எல்லாத்தையும் எப்படியும் நடந்துட்டுருக்கும். ஃபைட் போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நம்ம சரவணன் புத்தகம் வந்த உடனே நம்ம பாரதி அங்கேருந்து வந்துட்டு கத்தி நீ இப்போ தான் பிடிக்கிற செம சூப்பரான டைலாக் ஒன்று, நீ இப்போ தான் கத்தி பிடிக்கிற, நான் எப்போ காலேஜ் போனோம் அப்போருந்து கத்தி பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவார். ஸோ செம சூப்பரான டைலாக் ஒன்று இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பாரதி என்ன செய்வார்னு சொன்னால் கொஞ்சம் கோவம் அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுவார். என்னதாக இருந்தாலும் என்ன செய்ய தலையெழுத்தோட காப்பாற்ற வேண்டிய ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிடுவார்.
ஸோ இந்த பக்கம் வந்துட்டு கவனமாக இருங்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே போனதுக்கப்புறம் சந்தியா சார் அவன் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபைட் சீன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம சந்தியா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைட்டை ரொம்ப ரசித்து பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சரவணன் கேட்பார். இல்லை அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி வரலான்னு சொன்னால் என்ன நடந்திருக்குனே தெரியல, பாவம்ல அவங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு ரொம்பவே ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸோ இங்கே நடந்த எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டில் தெரியக்கூடாது, சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ரெண்டு பேருமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்மளோட சரவணனோட அப்பா பார்க்க போனாங்க. அவர் வந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பார். செம சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்னு கழிச்சிட்டு இருந்தோடையே என்ன தான் ட்ரை பண்ணாலும் கெடுக்க முடியலன்ற கோவத்தில் பார்வதி வந்து இது நல்லாவே இல்லை, அவங்க ஏதோ ட்ரை பண்ணப்போ ஏதோ வந்துருச்சு, அது நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆக்கிக்காதீங்க அப்படிலாம் சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ உடனே நம்மளோட சரவணனோட அப்பா கேட்பார், உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுவும் பண்ணினியா, இவ்வளோ தெளிவாக சொல்கிறா, ஏதையோ பண்ணப்போ ஏதோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோன்னே அப்போல்லாம் ஒன்றும் இல்லை வடாதி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டு போயிடுவாங்க. ஆதி போகும்போது நம்மளோட சந்தியா பார்த்து சொல்லுவார், சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவார். ஸோ அது பார்வதி முடிஞ்சு சொல்ல இல்லாத அப்படிங்கிறனால தனியாக சொல்லிட்டு ஓடிடுவார். ஸோ போனதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்மளோட கண்ணம்மாவை பார்த்து சௌந்தர்யா ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க. பழைய விஷயம் எல்லாத்தையும் மறுபடியுமே பேசிகிட்டு இருப்பாங்க. என்னென்னு சொன்னால், பாரதி வந்து காப்பாற்றினது, அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவனுக்கு உண்மையில இருக்க அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் கண்ணம்மா இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னென்னு சொன்னால், வேணான்னு சொல்லி விடுற விஷயத்த திரும்பி திரும்பி எங்கிட்ட திணிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்தியாவும் கண்ணம்மாவும் மீட் பண்ணுவாங்க. நாளைக்கான போட்டி என்னென்னு சொன்னால், ஒவ்வொருத்தரோட பலம் பலவீனத்தை செக் பண்ணுற மாதிரியான போட்டி. ஸோ இதில் வந்துட்டு கண்ணம்மா ரெண்டு பேருமே சந்தியா ரெண்டு பேருமே போட்டியிட போகிறாங்க. அப்படிங்கும்போது கண்ணம்மா சொல்லுவாங்க, என்னோடய ஆசை நீங்கள் இதில் வின் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது, லைஃப்பில் வந்துட்டு சவால்கள் நிறைய இருந்தாலும் உங்கள் அளவுக்கு இல்லை, ஏன்னா உங்களுக்கு மொத்த ஃபேமிலிலேயுமே பிரச்சனை இருக்கு இல்லையா, நீங்கள் காசோட போய் நின்றீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நீங்கள் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நீங்கள் சரியாயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்கும்போது சந்தியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இது எல்லாத்தையும் கெடுக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி தூரத்தில் இருந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இருக்காங்களா, இவ பொண்ணு தான் அன்றைக்கி என்ன காப்பாற்றுனுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. என்னதான் இருந்தாலும் பார்வதி ஒரு விஷயம் யோசிக்கிறாங்கல்ல, ₹1 காசு வந்தாலும் அது நம்ம வீட்டுக்கு வர போகிற காசு தானே அப்படிங்கிறத யோசிக்கிறாங்கல்ல. ஸோ எனிவே நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.